ஜெபமன கடவும் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பகமப்பிதாவை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீ எங்களோடு கூட இருந்து நீ எங்களை பாதுகாத்து நீ எங்களை வழிநடத்தி வருகின்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீ போதுமானவகாக இருந்து எங்களை ககம்பிடித்து வழிநடத்தி செல்வே என்ற விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இந்த ஆகாத நிலையிலும் நீ எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வேதத்தில் இருக்கின்ற மகத்துவங்களை சிந்திக்கவும் எங்களை தாழ்த்தி உம்முடைய ககத்திலே அர்ப்பணிக்கவும் நீ எங்களுக்கு உதவிச்சதுகளும் இந்த ஆகதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய மாகாத தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய ககத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபமன்னக்கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் வர்ஷப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமளத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அஞ்சஞ்சுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இஞ்சுதாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நெஞ்சங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஜிக்கும்டவைகளே, ஆமே. ஆண்டவரே, எங்கள் தொடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
பெண்ணேத்து பாட காடவும் கர்த்தரே மகா தேவனும் எல்லாவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறான். பருவங்களும் அவருடையவைகள் சமுத்திரமரத்தில் உண்டாக்கினார். வேட்டாந்தரையும் அவருக்காக உருவாக்கிற்று. நம்முடைய நகரத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடம் கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் ஒரு நிச்சயங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இங்கத்தாய் கேட்பிரலாயில் உணர்ந்ததுக்கும் முடிந்த போதும் சோதனை நடந்தது போல என்னை பற்றி பார்த்து என் கிரியாயும் கண்டார்கள். அவர் வழி போதியும் உள்ள ஜனம் என்றும் என்னோட வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:7-15. ஏசாயா 52:7-15. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாலான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வாசிக்க முடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நான் துமா கணிந்துமே நான் துமா
கருணை கூர்ந்தனர் பரமாத்துமா இன்று தன் அடிமையின் தாழ்மைய இறையவர் கண் நோக்கினார் இறையவர் கண் நோக்கினார் என்றென்றும் எல்லோரும் புகழ என்னை தன்மயமாக்கினார் என்றென்றும் எல்லோரும் புகழ என்னை தன்மயமாக்கினார் பரிசுத்த நாம மகிமையை பகுத்தர் அனைத்தும் நல்லது பகுத்தர் அனைத்தும் நல்லது பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பரம்பரைகளுக்குள்ளது பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பரம்பரைகளுக்குள்ளது ஆண்டவர் தம் புயத்தை உயர்த்தி பரக்கிரமம் செய்திட்டார் பரக்கிரமம் செய்திட்டார் அகந்தையுள்ளோரை சிதறடித்தார் அன்பர் கருள் மாறி பெய்தார் அகந்தையுள்ளோரை சிதறடித்தார் அன்பர் கருள் மாறி பெய்தார் பசித்தோரை ஆதரித்தவர்களை பரிந்து நன்மையால் நிரப்பினார் பரிந்து நன்மையால் நிரப்பினார் பஞ்சையாய் தனவான்களை அவர் பாரில் வெறுமையை அனுப்பினார் பஞ்சையாய் தனவான்களை அவர் பாரில் வெறுமையை அனுப்பினார் பிதா குமாரன் சுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக சதா காலமும் என் ஜெயிக்கும் மகிமை உண்டாவதாமே ஆமென் 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 இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 45 வசனம் முதல் 53 வசனம் வரை. லூக்கா 24 அதிகாரம் 45 வசனம் முதல். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அஞ்சியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இறங்கி வாரும் ஏங்கள்
தலைகளை தாழ்த்தி ஜிபிப்போம். பகிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளிலும் உடை வேதத்தில் இருக்கின்ற மகத்துவங்களை நாங்கள் சிந்திக்கும் போது நீ எங்களோடு கூட இடைபட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் கேட்கவும் அதற்கு கீழ்ப்படிந்து வாழவும் எங்களுக்கு பலன் தாகும். மீட்பக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 52:7. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜதீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதை அகிற்பணி என்பதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தருகின்ற சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய அகிற்பணி என்பதை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழ்ந்து வருகின்ற உலகமானது ஒரு குழப்பத்தில், ஒரு கலக்கத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு விதமான அச்சத்தில், இல்லை என்றால் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற காரியங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும்போது ஒரு விதமான குழப்பத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட வேளையிலே நாம் சமாதானம் என்கின்ற வார்த்தையை நாம் எவ்விதமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே யாகும் நம்மை விட்டு எடுக்க முடியாத ஒரு தெய்வீக அமைதியாக காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்றார், உலகம் கொடுக்கின்ற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகின்றேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானமானது மெய் சமாதானமாக காணப்படுகின்றது. அந்த சமாதானத்தை தான் நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கின்ற வேளையிலே அவர் சீடர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சீடர்கள் பயந்து கதவுகளை பூட்டிக்கொண்டு அவர்கள் எருசலேமிலே வெளியங்கமாக நடமாட முடியாத நிலைமையில் இருந்தபோது தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதே போல் இந்த நாட்களிலும் நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய வீட்டுக்குள் ஆண்டவராகி இயேசுவானவர் சொல்ந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கின்றார். அந்த ஆண்டவர்களுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:5-6 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சீடர்களை பார்த்து விதமாக சொல்கின்றார், ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பார்த்தகன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும் என்று சொல்கின்றார். நாம் ஒரு வீட்டிலோ இல்லை என்றால் ஒரு கிராமத்திலோ நாம் பிரவேசிக்கும் முன்பதாக அங்கு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் மற்றவர்களோடு கூட அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் இல்லை என்றால் அந்த பகுதியில் வசிக்கின்றவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருந்தால், சமாதானத்துக்கு பார்த்தகனாக வாழ்ந்திருந்தால் அந்த சமாதானம் அவர்களோடு கூட தங்கும், இல்லை என்றால் அது உங்களிடத்துக்கே திரும்பி வரும் என்று சொல்கின்றார். நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வாழ முடியும். அப்படி என்றால் இந்த வேளையிலே நாம் முதலாவதாக எவ்விதமாக ஆண்டவருடைய மெய் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மெய்யான சமாதானத்தை நாம் எவ்விதமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:1
மூன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்கின்றது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பிக்கைப்படியால் நீ அவனை பூகண்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்கின்றார். உம்மை உறுதியாக பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பிக்கைப்படியால் நீ அவனை பூகண்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்கின்றது. நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பும்போது, ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் பூகண்ண சமாதானத்தோடு கூட நம்மை காத்து கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 28 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகின்றது. ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றான். அதை கேள்விப்பட்ட ஏசா தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கின்றான். அதை அறிந்த அவனுடைய பெற்றோர்கள் அந்த யாக்கோபை அவனை பத்திரமாக அவனுக்கு மாமா வீட்டுக்கு செல் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அவர்கள் அந்த யாக்கோபை அனுப்பி வைக்கின்றார்கள். யாக்கோபு அவன் தன்னந்தனியாக ஒரு பிரயாணத்தை அவன் ஏகெடுக்கின்றான். அவன் தன்னுடைய மாமா வீட்டை நோக்கி அவன் பிரயாணப்படுகின்றான். கையிலே அவன் கொண்டு செல்வதற்கு ஒன்றுமில்லை. அவன் சொல்கின்றான், வெறும் கோல் மாத்திரம்தான் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொல்கின்றான். ஆனால் ஒரு நாள் இகவெளியில் அவன் தங்கியிருந்தபோது ஆண்டவகாய் கத்த அவனுக்கு தரிசனமாகின்றார். அவன் அவனோடு கூட வாக்குத்தத்தம் கொடுக்கின்றதை நாம் ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த தரிசனத்தை கண்டபோது அங்கு யாக்கோபு இவ்விதமாக சொல்கின்றான். யாக்கோபு 28:17 வசனத்திலே சொல்கின்றார், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேகல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்கின்றான். அது மாத்திரமல்ல 21 வசனத்திலே இவ்விதமாக ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாங்கானால் கத்த எனக்கு தேவனாக இருப்பார் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான். அவன் யோசிக்கின்றான், நான் என்னுடைய மாமா வீட்டை விட்டு செல்கின்றேன், என்னுடைய சகோதரனுக்கு பயந்து கொண்டு நான் செல்கின்றேன், என்னுடைய உயிரை கையிலே தூக்கி கொண்டு நான் செல்கின்றேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு அச்சத்திலே அவன் இருக்கின்றான். அவன் உயிரை கையிலே பிடித்து கொண்ட மனிதனாக அவன் தன்னந்தனியாக அந்த வனாந்தகத்திலே நடைபயணம் செய்கின்றான். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் அவன் ஆண்டவகை உறுதியாக பெற்றுக்கொண்டான். அவன் சொல்கின்றான், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீர்களானால் கத்த எனக்கு தேவனாக இருப்பார் என்று ஒரு பொறுத்துணியோடு அவன் ஜெபிக்கின்றதை பார்க்கின்றோம். நடைபெற்ற காரியத்தை நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். ஏகத்தால் 20 கழிந்த பின்பதாக அவன் தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்படியாக வரும்போது அவன் வெகும் கோளோடு திரும்பி போனவன் 2 பெரும் பகுவாகங்களோடு திரும்பி வருகின்றான். அவன் தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக அவன் போகாடி ஜெபிக்கின்றான். ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதித்தால் உள்ள உம்மை நான் போக விட மாட்டேன் என்று உறுதியாக அவன் பற்றிக்கொண்டு ஜெபித்தபோது அந்த சகோதரர்கள் மீ 2 வேகம் ஒருபகையொருவர் கட்டி தழுவினர்களாக, அவர்கள் ஒருபகையொருவர் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக சமாதானத்தோடு இணைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அங்கே சகோதரருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது. ஆனால் யாக்கோபு ஆண்டவரை மாத்திரம் உண்மையாக அவன் பற்றுக்கொண்டான். உம்மை உறுதியாக பற்றுக்கொண்ட மனதையுடையவனை நீ பூகண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று வேத வசனிப்பொழுது அங்கே யாக்கோபு ஆண்டவரை உறுதியாக பற்றுக்கொண்டபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் வந்தது என்பதை அறிந்திருக்கின்றோம். நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டிலும் அநேக புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் அவர்கள் நடந்து கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் எங்கு செல்கின்றோம் என்று தெரியவில்லை. தங்களுடைய சொந்த தேசத்துக்கு எப்படியாவது சமாதானத்தோடு நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று செல்கின்றார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அகலும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த புலம் தொழிலாளர்களுக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கை பயணத்திலே கரடுமுகடான காரியங்கள் நடைபெறுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். கஷ்டமான சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்றதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் யாக்கோபுடைய பயணத்திலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அங்கு சமாதானத்தை ஏற்படுத்தினது போல இப்படிப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக, அவள் சுபிட்சமாக வாழும்படியாக, திருச்சபையாக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இரண்டாவதாக சமாதானத்தை எவ்விதமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது பிலிப்பியர் 4:7 இவ்விதமாக சொல்கின்றது. பிலிப்பியர் 4:7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்துகத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கின்றார். நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தின் மூலமாக தெரியப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் சொல்கின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்கின்றார். நாம் விண்ணப்பத்தின் மூலமாக தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக விண்ணப்பத்தின் மூலமாக தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் 1 அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது அங்கு பண்டிகை காலங்களிலே தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபிக்கும்படியாக அன்னால் புகப்பட்டு செல்கின்றார். பண்டிகை காலங்கள் குடும்பத்துடன் அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற காலங்கள். அந்த குடும்பத்திலே சமாதானமும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியும் காணப்பட வேண்டும். ஆனால் அன்னாருடைய வாழ்க்கையிலே குடும்பமானது ஒன்றிணைந்து காணப்படும் போது அவருடைய முகமானது துக்க முகமாக காணப்படுகின்றது. அவருடைய இருதயமானது மன கிளேசமுள்ள ஸ்திரீயாக காணப்படுகின்றாள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனையானது, அவருடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனையானது மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட மகளாக, மற்றவர்களால் கிண்டலடிக்கப்பட்ட மகளாக அவருடைய இருதயம் காணப்பட்டபடினாலே அவள் எல்லாவற்றையும் இழந்ததைப் போல அவள் காணப்படுகின்றாள். அவருடைய கணவனுடைய ஆகுதலான வார்த்தைகள் அவளுடைய துக்கத்தை மாற்ற முடியவில்லை. அவளுக்கு கிடைக்கின்ற சுதந்திரமானது அவளை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. மாறாக துக்கத்தோடு அழுகியோடு காணப்படுகின்றாள். அதே போல இந்த நாளிலும் உடைய வாழ்க்கையில் பிரச்சனையோடு கவலையோடு துக்கத்தோடு அமர்ந்து நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை, எங்களுடைய நாங்கள் குடும்பமாக இணைந்து இருக்கும்போது கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, என்னால் சமாதானமாக வாழ முடியவில்லை, என்னுடைய குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் என்ற அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் அன்னால் செய்ததை போல நீங்களும் செய்யுங்கள். அன்னல் என்ன செய்தால், அவள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கின்றாள் என்று வேதத்தில் சொல்கின்றது. அன்னால் ஜெபிக்கின்றதை பார்த்து அந்த 7 தீர்க்கதரிசி விதமாக சொல்கின்றாள். 7 ஆசகன் அந்த தேவாலயத்தில் அமர்ந்து சொல்கின்றான், இந்த ஸ்திரீயானவள் மதுமானத்தினாலே நிகழ்ந்திருக்கின்றாள் என்று சொல்கின்றாள். ஏனென்றால் அவருடைய உள்ளமானது உடைக்கப்பட்டதைப் போல அவருடைய இருதயத்தில் இருக்கின்ற பாகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் தண்ணிகை போல ஊற்றிவிடுகின்றாள். அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாகங்கள் அவளை அழுத்தி கொண்டிருந்த எல்லா விதமான காகங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் தெரிவித்து விட்டாள். வேதம் சொல்கின்றது, அவள் ஜெபித்த பின்பதாக துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் அவள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டாள். ஒரு இருதயத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனபடினாலே அவருடைய தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்ததாக இருந்தது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நிமித்தமாக, போகாட்டங்கள் நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக எதிர்காலத்தை குறித்த பயத்தினாலே நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற அவல நிலைமையோடு காணப்படுகின்றன என்று அமர்ந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோசுகத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். முதலாவதாக விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக விண்ணப்பத்தின் மூலமாக தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 165 வசனம் இவ்விதமாக சொல்கின்றது, உம்முடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்கின்றது. ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு அது சமாதானத்தை தேவன் கொடுக்கின்றார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய உள்ளத்தில் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். லேவியாகம் புஸ்தகம் 20:6 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு தேசத்திலே சமாதானம் உண்டாகும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். லேவியாகம் புஸ்தகம் 20:6 அங்கு நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார்,
நம்முடைய தேசத்திலே அவ சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு முந்திய வசனங்களே அவர் சொல்கின்றார், நாம் அவருடைய கட்டளையின்படி அவர் நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று லேவியாகமம் 26:3 வசனத்தில் சொல்கின்றார். நாம் அவருடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகின்ற தேவனாக இருக்கின்றார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 வாசித்து பார்க்கும்போது அங்கே தாவீத ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகின்றான். ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்காமல் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி மக்களை கணக்கு பார்க்கும்படியாக லக்கம் பார்க்கும்படியாக அவன் சொல்கின்றான். அப்பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமாக இல்லாதபடினாலே தேவனுடைய கோபம் வருகின்றது. அப்பொழுது 2 சாமுவேல் 24:13 வசனத்திலே தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் கேட்கின்றார், உன்னுடைய ஆட்சியில் 7 வருஷம் பஞ்ச வேண்டுமா? 3 மாதம் சத்துவனுடைய போகாட்டம் உன்னை பின்தொடர வேண்டுமா? இல்லை என்றால் 3 நாட்கள் கொள்ளை நோயினாலே வாதிக்க வேண்டுமா என்று கேட்கும்போது அந்த தாவீது ராஜா தன்னுடைய தவகை உணர்ந்தவராக அவன் தேவனுடைய சமூகத்திலே விதமாக சொல்கின்றான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:14 வசனம் சொல்கின்றது, தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்கின்றான். இனிமேல் நாம் மனிதர்களை நம்பி பயனில்லை, நாம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி ஜீவிப்போம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி அந்த தாவீது ராஜா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் கொள்ளை நோயை அதே இடத்துல நிறுத்துகின்றார். எருசலேமிலே அந்த தேவதூதன் வந்தபோது அங்கு கத்த அந்த தீங்குக்கு மனசாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கின்ற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்று சொல்கின்றதை நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய தேசத்திலே சமாதானமாகும். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழும்போது கொள்ளை நோயானது அது நீங்கிவிடும். நம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய மெய்யான சமாதானம் நம்முடைய இருதயத்தில் தங்கியிருக்கும். அந்த மெய்யான சமாதானம் நம்முடைய இருதயத்தில் தங்கியிருந்தால் நம்மிடத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் அந்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய தேசமானது ஒரு சமாதானத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களை, கர்த்தரை நாம் முழுமையாக விசுவாசிப்போம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த தேவ சமாதானத்தை நம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து வாழ்வோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அர்ப்பணியாக இருக்கின்றது. இந்த இக்கட்டான காலங்களிலே நாம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி ஜீவித்து, ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து, மற்றவர்களுக்கும் நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை பகிர்ந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. ஆமே. அதினாலும் முன்னதிரு திருவடி அருளே,
நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேனே செய்யா நான் நம்பி வந்தேனே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேனே செய்யா நான் நம்பி வந்தேனே தீவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே ஜெபம் பண்ண கடவும் எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பகமப்பிதாவை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் உண்மை நோக்கி ஆகாதிக்கும்படியாக எங்களுக்கு உதவிச்சது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டு வகை நீ சமாதான பிரபுவாக இருக்கின்றே ஆண்டு வகை, நீ இந்த பூமியிலே பிறந்தபோது பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தீர் என்று தேவதூதர்கள் சொன்னார்கள் அல்லவா. ஆண்டு வகை, நாங்கள் வாழ்ந்து வருகின்ற உலகத்திலே குழப்பங்களும் பயங்களும் பகைகளும் யுத்தங்களும் காணப்படுகின்றதை நாங்கள் அகந்திருக்கின்றோம் அப்பா. ஆண்டு வகை, எப்பக்கம் திரும்பினாலும் மக்கள் சமாதானத்துக்காக அழைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டு வகை, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் எவ்விதமாக சமாதானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை அங்கலாய்ப்பில் இருக்கின்றதை மக்கள் இருக்கின்றதை நீ அகந்திருக்கின்றப்பா. ஆண்டு வகை, நீ அன்றுமுடைய சீடுகளை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று நீ சொன்னீங்கல்லவா. ஆண்டு வகை, இந்த சமாதானத்தை ஆண்டு வகை நற்செய்தியாக கூகுங்கள் என்று நீ சொன்னீங்கல்லவா. ஆண்டு வகை, இந்த வெளியிலும் உடைய மெய் சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சதில் வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு வகை, யாக்கோவை போல ஆண்டு வகை நாங்கள் உண்மை முழுமையாக விசுவாசிக்க நாங்கள் உண்மை உறுதியாக நம்ப நீங்களுக்கு வளர்ந்தக வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டு வகை, தான் போகின்ற இடம் எப்படிப்பட்ட இதாக இருக்கும், தன்னுடைய எதிர்காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறியாதவனாக உடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணினான். ஆண்டு வகை, நான் இந்த இடத்துக்கு மீண்டும் சமாதானமாக திரும்பி வக பண்ணினான், நீயே என் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னான் அல்லவா. ஆண்டு வகை, அவிதமாக 20 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய பகுபாகங்களோடு கூட ஆண்டு வகை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட அந்த இடத்துக்கு திரும்பி வந்து ஆண்டு வகை அந்த இடத்திலே வழி செலுத்தினான் அல்லவா. ஆண்டு வகை, அதே போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் உண்மை மாத்த உறுதியாக நம்பி பற்றிக்கொள்ள உண்மை மாத்த நாங்கள் விசுவாசிக்க நீங்களுக்கு பலன் தக வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு வகை, நாங்கள் விண்ணப்பத்தின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தியானித்தோம். ஆண்டு வகை, அன்று அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற பாகங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஊற்றிவிட்ட போது அன்னாலை நீ ஆஸ்வதித்தீர் அல்லவா. ஆண்டவுடைய அவள் அதற்கு பின்பதாக துக்கமுகமாக இருக்கவில்லை அல்லவா. அதே போல எங்களுடைய எதிர்காலங்களை குறித்து எங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை குறித்து ஆண்டு வகை கலக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜபத்தின் மூலமாக உம்முடைய சமூகத்திலே தெரிவிக்கின்றதை நீ கண்ணோக்கி பாகும். ஆண்டவுடைய ஜபங்களுக்கு நீ ஆமென்றும் ஆமீன் என்றும் பதில் தந்து என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கின்ற கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு நீ அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய உள்ளத்திலே சமாதானத்தை அகழிச்சே வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டு வகை, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற தேவன் அல்லவா. ஆண்டு வகை, உடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நீ சொன்னீங்கல்லவா. ஆண்டு வகை, எங்களுடைய தேசத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண நாங்கள் உடைய கற்பனைகளின்படி ஆண்டு வகை நாங்கள் நடக்கவும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளவும் நீங்களுக்கு உதவிச்சதில் வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு வகை, என்று தாவீது ராஜா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தபோது அவனை வாதையினாலும் கொள்ளை நோயினாலும் வாதித்து ஆண்டு வகை அதே வழியிலே அவன் உம்முடைய சமூகத்தில் விழுந்து ஜெபித்த போது ஆண்டு வகை அந்த வாதையை நிறுத்தி ஆண்டு வகை தேசத்திலே சுபிட்சத்தை நீ கட்டளையிட்டீர்களவா. அதே போல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விழுகின்றோம். ஆண்டு வகை, நீ இறக்குமுள்ள தேவனப்பா, நீ ஒழுக்கமுள்ள தேவனப்பா. ஆண்டு வகை, அநேக ஜனங்கள் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அகந்திருக்கின்றே. அநேக ஆண்டு வகை தங்களுடைய சொந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று கால்நடையாகவே புறப்பட்டு செல்கின்றதை அகந்திருக்கின்றப்பா.
தேவனுடைய இயக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். சலோகம் தீர்க்கலித்து உமை வா